கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதனாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எந்த தனி மனிதனுடைய வார்த்தையினாலும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலேயே மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை அன்பராம் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் 13:5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? சிலுவை கிறிஸ்துவின் வெற்றியையும் பிசாசின் தோல்வியையும் குறிக்கும் சின்னமாக இருக்கிறது என்றும், நற்செய்தியை கேட்டுவிட்டு அதற்கு முதுகு காட்டி செல்வது இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது என்றும், கால்கள் ஒரு மனிதனுடைய நடக்கையை குறித்து கூறுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனைத் தொடர்ந்து 6:26 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இன்றைக்கு கிறிஸ்து நம்மை எப்படி கழுவுகிறார், நாம் சந்தோஷமாயிருக்க என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்பவைகளை ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். யோவான் 13:17 வரை தனது சாட்சிகளான சீஷர்களிடத்திலே தனித்து அவர் கொடுக்கிற செய்திகளை குறித்து பார்க்கிறோம். மேல்விட்டரின் செய்தியின் அடிப்படை அன்பாகும். மேல்விட்டரிலே இயேசு கிறிஸ்து தாம் பிதாவினிடத்திற்கு திரும்பி போகிறதை அறிந்து துணியை மாற்றி பாத்திரத்திலே தண்ணீரை வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார் என்று கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். யோவான் 13:6-7 அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். சிலர் சொல்வார்கள், இப்படி கால்களை கழுவுவது ஒரு சடங்காச்சாரமாக திருச்சபையிலே செய்யப்பட வேண்டியது என்று சொல்வார்கள். இவ்வாறு செய்வதின் ஆவிக்குரிய கருத்து மாறாமல் இருக்குமென்றால் இவ்வாறு செய்வதிலே தவறில்லை. சிலர் சொல்வார்கள், இது தாழ்மையை குறித்த ஒரு பாடம், இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக அவ்வாறு செய்தார் என்பார்கள். இவ்வாறு கூறுவதும் தவறல்ல, ஆனால் இவைகளை விட இந்த செயல் ஆழமான அர்த்தம் உள்ளது. இது தாழ்மையின் ஒரு மாதிரியாக பேதுரு இதை பார்த்தாலும், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று இயேசு கூறுகிறார். யோவான் 13:8 பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இவ்வாறு இயேசு கூறியதின் பொருள் என்ன? அவர் கழுவாவிட்டால் அவரோடு கூட ஐக்கியம் இல்லை. அந்த காலகட்டம் அவருடைய மரணத்தை குறிக்கும் பஸ்கா பண்டிகை நேரம். போஜனத்தை விட்டு எழுந்து என்று சொல்லும்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து பரலோகத்திற்கு செல்வதை குறிக்கிறது. இடுப்பிலே அடிமையின் உடை அணிந்தவராக நம்மை பார்த்து அவர் சொல்வதென்ன? நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை என்கிறார். ஆம்பிரியமானவர்களே, அவர் நம்மை கழுவாமல் அவரோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. இன்றைக்கு எப்படி கிறிஸ்து நம்மை கழுவுகிறார்? சங்கீதம் 119:9 வாசிக்கிறோம் இல்லையா? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. யோவான் 15:3 என்ன வாசிக்கிறோம்? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். மற்றும் ஒரு பகுதியையும் பாருங்கள். எபேசியர் 5:25-26 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். கர்மையானவர்களே, இன்றைக்கும் விசுவாசிகளை கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணுகிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது எப்படி கழுவப்படுகிறோம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். அநேகர் பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, நான் மீண்டும் ஆய் கூறுகிறேன், நம்முடைய கால்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. நானும் நீங்களும் சில சூழ்நிலைகளிலே கீழ்ப்படியாமல் போய்விடும் பொழுது நாம் அவருடைய வழிகளிலே நடக்கிறதில்லை. அது பாவமானது, அதை நாம் அறிக்கையிட வேண்டும். யோவான் 13:9 அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். முதலாவது தனது கால்களை பின்னாலே இழுத்துக் கொள்கிறான்.
கால்களை கழுவவில்லை என்றால் தன்னிடத்திலே பங்கில்லை என்று இயேசு சொன்னதை கேட்டவுடன் தனது கால்களை நீட்டுகிறான். வலிமையான மீனவனுடைய கால்கள். அது மட்டுமல்ல, தனது கரங்களையும் நீட்டுகிறான். அதுவும் வலிமையான கரங்கள்தான். ஏன், அவனுடைய தலையையும் தாழ்த்தி கொடுக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்று கேட்கிறான். அவரோடு கூட பங்கு வேண்டும் என்பதற்காக அவன் எதற்கும் ஆயத்தமானவனாய் இருக்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தரோடு கூட தொடர்ச்சியாக ஒரு உறவு உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக அவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். வசனம் 10 பாருங்கள். யோவான் 13:10 வசனம், இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இங்கே இயேசு முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியது என்று கூறுகிறார். அந்நாட்களிலே பொதுவான இடத்திலே போய் மக்கள் குளித்து வருவது வழக்கம். தனது காலணியை அணிந்து கொண்டு வீட்டிற்கு வருவான். தெருவழியாக வருவதனாலே கால்கள் அழுக்காகும். எனவே வீட்டிற்குள்ளே வரும்பொழுது வெளியே இருக்கிற தண்ணீரை வைத்து கால்களை கழுவி கொண்டு வீட்டிற்குள்ளே வருவார்கள். அந்நாட்களிலே தூசி மட்டுமல்ல, குப்பைகளும் ரோட்டிலே தான் எரிந்து விடப்படும். எனவே வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது அவன் கால்களை கழுவ வேண்டியவனாயிருக்கிறான். இங்கே இயேசு கற்றுக் கொடுப்பது என்ன? நாம் சிலுவை அண்டை இயேசு வண்டை வந்தபொழுது நம்மை அவர் முழுவதுமாக கழுவி சுத்திகரித்து விட்டார். அது நாம் குளித்ததற்கு ஒப்பானதாக இருக்கிறது. மறுஜனனம் அடைந்ததற்கு ஒப்பாக இருக்கிறது. பின்னர் இந்த உலகத்தின் வழியாக நாம் கடந்து வருகிறோம். நாம் கரைப்படுகிறோம், அழுக்கடைகிறோம். சில வேளைகளிலே நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து விடுகிறோம். இப்படி நாம் அழுக்கடைந்து விட்டால் அவரோடு உள்ள ஐக்கியம் பாதிக்கப்படுகிறது. எனவே நாம் கால்களை கழுவ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவானது சீர்படுத்தப்படுகிறது. ஒன்று யோவான் 3:6-7 வசனங்களை பாருங்கள். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய கால்கள் கழுவப்பட வேண்டுமென்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடுதல் என்றால் என்ன? தேவனோடு நாம் அதை ஒத்துக்கொள்வது. அதாவது பாவத்தை குறித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதே காரியத்தை நாமும் சொல்வது. உலகத்திலே கடினமான காரியங்களிலே ஒன்று ஒரு பரிசுத்தவானை தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ள வைப்பது. குளிர்ந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்வது, கருத்தற்றவர்களாய் வாழ்வது, அன்பு தாழ்ச்சியோடு இருப்பது, எல்லாமே கர்த்தருடைய பார்வையிலே பாவம்தான். நாம் அறிக்கையிடுவோம் என்றால் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதோடு காரியங்கள் முடிவடைந்து விடுகிறதில்லை. உங்களுடைய கால்கள் கழுவப்பட வேண்டுமென்றால் அதை அவருடைய கரங்களிலே வைக்க வேண்டும். அதுதான் கீழ்ப்படிதல் என்பது. வெறுமனே, ஆண்டவரே நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொன்னால் மட்டும் போதாது. சொல்லிவிட்டு திரும்பவும் போய் அதே காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அது சரியல்ல. அப்படி செய்வோமென்றால் நம்முடைய கால்களை இன்னமும் அவருடைய கரங்களிலே நாம் கொடுக்கவில்லை என்றுதான் பொருள். யோவான் 13:11 வசனம், தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். யூதாஸ் ஸ்நானம் செய்யவில்லை என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆம், அவன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெறவில்லை. இந்த காரணத்தினாலே தான் இயேசு நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று சொன்னார். வசனங்கள் 12-17 வரை பாருங்கள். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வேண்டுமென்றால் அருமையான கிறிஸ்தவ சகோதரனை சகோதரியே, அவரண்டை சென்று அறிக்கையிடுங்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ திருச்சபைகளிலேயும் இருக்கும் பிரச்சனைகளிலே இதுவும் ஒன்று. நம்முடைய தலை நிறைய வேத சத்தியங்களை அறிந்தவர்களாயிருக்கலாம், ஆனால் நம்முடைய கால்கள் நாற்றம் எடுக்கிறது. அருமையானவர்களே, அழுக்கான கால்கள் நார்வதைப் போல வேறு எதுவும் நாறுகிறதில்லை. இந்த காரணத்தினாலே தான் நம்முடைய ஆராதனைகளிலே சில ஆராதனைகள்
மனம் நிறைந்ததாக இல்லை. இந்த காரணத்தினாலேதான் நாம் கர்த்தரை அறியாதவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவர்களாக இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாய் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். இயேசு, நான் உங்கள் கால்களை கழுவினேன், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொன்னார். இதன் பொருள் என்ன? இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாய் பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார் தெரியுமா? கவனியுங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆம், கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிற சகோதரனோ சகோதரியோ பாவத்தில் விழுந்து விட்டார்கள் என்றால் ஆவிக்குரிய ஒருவரால் அவர்கள் மீண்டுமாக ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். அவனுடைய தலையிலே அடித்து அவனை குறித்து குறை பேசுவது அவனுடைய கால்களை கழுவுவதல்ல. பிரியமானவர்களே, அவனை மீட்டு எடுப்பதென்றால் அவனுடைய கால்களை கழுவுவதே. நம்முடைய திருச்சபைகளிலே அருமையான தாளந்து படைத்தவர்களை கொண்டவர்களாயிருக்கிறோம். திறமையாக பேசுகிறவர்கள் உண்டு, அழகான இசை உண்டு, ஆனால் அநேக இடங்களிலே உயிர் மீட்சி இல்லை. நாம் கால்களை கழுவ வேண்டியவர்களாயிருக்கிறோம். மற்றொரு சகோதரனுடைய கால்களை நாம் கழுவும் முன்னதாக மகிமையின் கர்த்தர் நம்முடைய கால்களை கழுவும்படியாய் அவருடைய கரத்திலே நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நாம் அழுக்கடைந்த உடனேயும் கழுவப்படும்படியாய் அவரண்டை வர வேண்டும். இது தொடர்பாக சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் தெரியுமா? சங்கீதம் 139:23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அருமையானவர்களே, நம்மிலே எவருமே ஒவ்வொரு நாளும் எந்த தவறுமே செய்யாமல் கடந்து செல்கிறதில்லை. நாம் கர்த்தரிடத்திலே அதை அறிக்கை செய்து அனுதினமும் கழுவப்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் கழுவப்படுகிறோம். நம்முடைய கால்களை அவருடைய கரங்களிலே விடுகிறோம். இவ்வாறு செய்வதன் பொருள் என்ன? நம்மை முற்றிலுமாய் அவருடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம் என்பதுதான் பொருள். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை தொடர்ந்து கொடுக்கிறதா இருக்கிறது. எந்த ஒரு நாளும் கூட அவருடைய ஐக்கியத்தை இழந்தவர்களாக நாம் கடந்து செல்லக்கூடாது. அவரோடு உள்ள ஐக்கியத்தை முறிக்கும்படியாய் நமக்கும் அவருக்கும் இடையிலே எந்த பாவமும் வரக்கூடாது, வந்துவிட அனுமதிக்கவும் கூடாது. மேல் வீட்டறையிலே குழந்தைகளைப் போல சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். சிலுவையின் நிழல் அந்த சின்ன கூட்டத்தின் மேலே படுகிறதாயிருக்கிறது. யோவான் 13:18. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆயிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அவர்கள் எல்லாரையும் குறித்து அவர் அவ்வாறு சொல்லவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். 17 நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்களிலே ஒருவன் அவ்வாறு செய்ய முடியாதவனாயிருந்தான். ஏன் தெரியுமா? அவன் விசுவாசிக்க வேண்டிய அளவு விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார், அவர்களிலே எல்லாரும் சுத்தமானவர்கள் அல்ல என்றார். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் என்றும் கூறினார். போதகர் என்று சொன்னால் அவர் விசுவாசிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்தே செல்கிறதாயிருக்கிறது. ரட்சிக்கும் ஜீவனுள்ள விசுவாசமானது ஒருவரை கீழ்ப்படிய வழி நடத்துகிறதாயிருக்கிறது. இந்த விசுவாசம் யூதாசனிடத்திலே இல்லை. இந்த இடத்திலே யூதாசை குறித்து சொல்லும்பொழுது சங்கீதம் 41:9 குறிப்பிடுகிறார். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒருவன் தனது ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போகிறான் என்று சொல்வது குறிப்பல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதே இல்லாதவனாய் இருந்தான் என்பதே இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு அழுக்காய்ப்போன ஆட்டுக்குட்டி அல்ல அவன், பண்டி கூட்டத்திற்கு திரும்பிச் செல்லும் பண்டியாயிருந்தான். கக்கினதை திரும்ப தின்னும் நாயைப் போல இருந்தான். அதுதான் யூதாஸ் காரியோத்து. இருந்தாலும் அவன் மேல் வீட்டறையிலே இருந்தான். ஏசு கிறிஸ்துவினாலே அவனுடைய கால்கள் கழுவப்பட்டன. கர்த்தருடைய வார்த்தையினாலே கழுவப்பட்டவனாயிருந்தாலும் அதை புறக்கணித்து விட்டான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமானது அவரை பலியாக கொடுத்த பொழுது தேவனுடைய பார்வையிலே பாவங்களை கழுவியது. என்னுடைய உங்களுடைய எல்லா காலத்து பாவத்தையும் இரத்தம் நீக்கிவிட்டது. என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிவிட்டபடினாலே தேவனுக்கு முன்னாலே நிற்க அது என்னை தகுதிப்படுத்திவிட்டது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கழுவப்படுதல் கர்த்தருடைய வார்த்தையினாலே உண்டாகிறது. இது நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையிலே தேவனுக்கு முன்னாலே நாம் நிற்க தகுதி பெற்றவர்களாயிருந்தாலும்
நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனமே நம்மை கழுவுகிறதா இருக்கிறது. யோவான் 13:19 பாருங்கள், அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களிலே ஒருவன் தன்மேல் குதிகாலை தூக்கினான் என்பதை முன்னதாகவே சொல்கிறார். ஏனென்றால் அது நடக்கும் பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக. மட்டுமல்ல, இயேசுவுக்கு இது கூட தெரியாமல் போய்விட்டதே என்று அவர்கள் கூறக்கூடாது. ஆம் அருமையானவர்களே, உள்வட்டத்திலிருந்த ஒருவனே இயேசுவை காட்டி கொடுத்தான் என்பதை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? இன்றைக்கும் இதுவே உண்மையானதாக இருக்கிறது. இன்று மக்கள் திருச்சபைக்கு வெளியே இருக்கிற பாவத்தை குறித்து குற்றம் சொல்லலாம், ஆனால் அது திருச்சபையை பாதிக்காது. சொல்லப்போனால் அப்படிப்பட்ட பாவத்திலே இருக்கிற சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆனால் திருச்சபைக்குள்ளே இருக்கிறவர்களாலேயே இயேசு காயப்படுத்தப்படுகிறார். இது எத்தனை உண்மை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய குடும்பத்திலே யாராவது இப்படி இயேசுவை காயப்படுத்துகிறவர்களாக திருச்சபைக்கு கேடு உண்டாக்குறவர்களாக இருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஏன் இதை இயேசு கூறுகிறார் என்றால், ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட கூட்டத்திலேயும் அன்று யூதாஸ் இருந்தான். அவன் பிரசங்கித்திருக்கிறான், அவன் வியாதியஸ்தர்களை குணமாக்கியிருக்கிறான். அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதனும் செய்தியாளரின் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் விசுவாசிக்கிறபடினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தபால் அலுவலகத்திலே பணி செய்கிற ஒருவர் ஒரு தந்தி கொண்டு வருகிறார். உங்களுடைய மாமா ஒருவர் செல்வந்தர், உங்களுக்காக அத்தனை செல்வத்தையும் விட்டு சென்றிருக்கிறார். அவர் மறித்து விட்டார் என்ற தந்தியை கொண்டு வருகிறவன் திருட்டு தொழில் செய்கிறவனாய் இருந்தாலும் அந்த செய்தியின் சாராம்சம் மாறுமா? மாறாது இல்லையா? இன்றைக்கும் கூட பெயர் பிரஸ்தாபம் பெற்ற ஊழியர் கர்த்தரை விட்டு தூரம் போகும் பொழுது சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள். அவருடைய செய்தியின் மூலமாக அல்லவா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவரா இப்படி போய்விட்டார் என்று அதிர்ச்சி அடையலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு விளக்கம் தருவதுதான் இந்த வசனம். யூதாஸ் பிரசங்கித்தான், குணமாக்கினான், ஆனால் அது எல்லாம் அவனால் உண்டானதல்ல, அவன் கொடுத்த செய்தியினாலே உண்டானது. தேவன் அவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதனாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எந்த தனி மனிதனுடைய வார்த்தையினாலும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலேயே மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். யோவான் 13:21-25 வரை பாருங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். அருமையானவர்களே, யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்கப் போகிறான் என்பதை குறித்து அவர் மனக்கலக்கமற்றவராய் இருந்தார் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, ஆவியிலே அவர் கலங்கினார். எல்லா சீஷர்களுமே அதிர்ச்சியடைந்தார்கள். அவர் அந்த காரியத்தை சொன்ன உடனே அந்த அறையிலே எல்லாருடைய உள்ளத்திலேயும் கடந்து வந்த அதிர்ச்சியை சற்றே எண்ணி பாருங்கள். யாரும் தன்னை சந்தேகிக்காத வண்ணம் யூதாஸ் தந்திரமான நடிகனாய் இருந்திருக்கிறான். ஒவ்வொருவரும் மற்றவர்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்துவிடலாமோ என்று எண்ணினார்கள். எனவேதான் நானோ நானோ என்று கேட்டார்கள். பேதுரு யோவானுக்கு சைகை காட்டியதை மற்றவர்கள் கவனித்தார்களோ கவனிக்கவில்லையோ தெரியவில்லை. அந்த சில வினாடிகள் அங்கே ஒரே குழப்பமாய் இருந்திருக்கும். பேதுரு சற்று தள்ளி இருந்தபடினாலே யோவானுக்கு சைகை காட்டுகிறார். பாருங்கள், யோவான் 13:26, இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்நாட்களிலே விருந்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கும் பொழுது விருந்து கொடுக்கிறவர் சிறப்பு விருந்தினருக்கு இவ்வாறு அப்பத்தை எடுத்து தோய்த்து கொடுப்பது மரியாதைக்குரிய ஒரு செயலாயிருந்தது. இயேசு கிறிஸ்து யூதாஸை ஒரு மதிப்பு மிக்க விருந்தினராக எண்ணி அதை செய்தார். நட்பின் கரத்தை அவர் நீட்டுகிறார். யூதாஸ் இப்பொழுது ஒரு சந்தியிலே நிற்கிறான். எந்த பக்கம் வேண்டுமானாலும் அவன் திரும்பலாம். எந்த ஒரு தீர்மானத்தையும் இந்த நேரத்திலேயும் அவன் எடுக்கலாம். இறுதி வரை இயேசு அவனுக்கு திறந்த கதவுகளை உடையவராயிருந்தார். கெத்செமனே தோட்டத்திலே கூட, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று தான் கேட்டார். ஆம், யூதாஸுக்காக இறுதி வரை திறந்த கதவுகளோடு இயேசு இருந்தார். யூதாஸ் இதை செய்வான் என்பது இயேசுவுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் அதை செய்யும்படியாக அவர் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக
தனது நட்பின் கரத்தையே அவனை நோக்கி நீட்டிக்கொண்டிருந்தார். அவன் தவறு செய்த பிறகு கூட உண்மையாகவே மனம் வருந்தி அதை குறித்து மன்னிப்பு கேட்கும்படியாய் ஆண்டவரை தேடியிருப்பான் என்றால் அவன் பிழைத்திருப்பான். அருமையான சகோதரனை சகோதரியே, எத்தனையோ முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தாலும் அவருடைய இரட்சிப்பின் வழியை அறிந்திருந்தாலும் அவருக்கு விருப்பமுள்ள காரியம் விருப்பமில்லாத காரியம் என்ன என்பதை தெரிந்திருந்தாலும் துணிந்து அவரை துக்கப்படுத்தும் காரியத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். இன்றைக்கும் கிருபையின் காலத்திற்குள்ளே இருக்கிற நம்மை பார்த்து இரண்டு கரங்களையும் அவர் நீட்டியவராயிருக்கிறார். மகனே, மகளே, நீ என்னண்டை வரமாட்டாயா என்று அழைத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை நீங்கள் அவரை நிராகரித்திருக்கலாம், அவருக்கு எதிர்த்து நின்றிருக்கலாம், அவரை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், அவரை புறம்பே தள்ளியிருக்கலாம். என்றாலும் இப்பொழுதும் மகனே, மகளே, என்னண்டை வா, உன்னுடைய பாவத்திற்காக நான் செல்வேலை மறைத்தேன், உன்னையும் மன்னித்து என்னுடைய பிள்ளையாக நான் சேர்த்து கொள்ள முடியும், இன்றைக்கே வரமாட்டாயா என்று நம்மை பார்த்தும் அவர் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலேயும் தவறான ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக பிசாசானவன் உங்களுடைய உள்ளத்திலே ஆலோசனை கொடுத்து கொண்டிருப்பான் என்றால் இந்த வேளையிலேயும் இயேசு உங்களையும் அழைக்கிறார். பிசாசின் ஆலோசனைக்கு முடியாது, இல்லை என்று சொல்லிவிட்டு உமக்கே நான் கீழ்ப்பிடுவேன் என்று சொல்லுவோமா? எவ்வளவோ வருமானம் உங்களுக்கு வருவதாயிருந்தாலும் சரி, உலக நன்மைகள் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, கர்த்தர் வேண்டாம் என்று கூறிய காரியத்திற்கு நேராக துணிந்து சென்று கொண்டிருப்போம் என்றால் இப்பொழுது கூட அந்த தீர்மானத்தை நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இறுதி வரை யூதாஸ் காரியத்திற்கு நீர் வாய்ப்பு கொடுத்தீர். உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களை பார்த்து உம்மண்டை நீர் அழைக்கிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களிலே யாராவது உம்முடைய அன்பை அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் உமக்கு எதிர் திசையிலே ஓடும்படியாய் திட்டமிட்டு கொண்டிருப்போம் என்றால், ஓடிக்கொண்டிருப்போம் என்றால், இந்த வேளையிலேயே நாங்கள் நின்று உம்மை நோக்கி திரும்பி வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாங்களும் தேவனே, என்னை ஆராய்ந்தேன் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்தேன் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சிந்தித்ததில் சிலவற்றை பார்ப்போமா? கர்த்தருடன் தொடர்ச்சியான உறவு கொள்ள அவருடைய வார்த்தைகளுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிய வேண்டும். நாம் ஒவ்வொரு முறை அழுக்கடைந்த உடனே கழுவப்படும்படியாக கிறிஸ்துவண்டை வர வேண்டும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்தே செல்லுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கிற மக்களாலேயே இயேசு காயப்படுத்தப்படுகிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30.